அதிகமா இருக்குல்ல, அதான் நான் லேசா அமுக்கி விடுறது. உங்களுக்கு வலி அதிகமா இருக்கும் போல. கற்பாங்கிறது எங்க அக்கா பேர்ல? உங்க ரெண்டு பேருக்கு எங்க அக்கா பேர் எப்படி தெரியும்? நீங்க கற்பா அக்காவோட தங்கச்சியா? ஆமா, நான் கற்பா அக்காவோட தங்கச்சிதான். கற்பா மேடை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? கிழவிக்கு கால் அமுக்கி விடணுமா? கால் அமுக்கிறது வலிக்குன்னு சொன்ன உடனே இப்ப என்னடா செத்தம் மேல வெத்தலை கொடுத்த மாதிரி பேசாம கைய கால்ல வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? தங்கச்சி எப்படிமா இருக்கா?
கண்டமா.
ஆமா, அது அக்கா வந்துட்டோம்ல. கண்ணம்மா வா கிளம்பலாம். எங்க அக்கா கூப்பிடுதா? எங்க வீட்டுக்கு தான், வா போவோம். உனக்காக, உன்னை பாக்குறதுக்காக பிள்ளைங்க எல்லாரும் எப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? கரெக்டா அக்கா, உங்க ரெண்டு பேரும் இப்படி அத்தை பார்த்தாங்கன்னு வச்சுக்கிடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா அனுசா, முதல்ல என் தங்கச்சிய அத்தை கிட்ட கூட்டிட்டு போய் தான் காட்டணும். கண்ணம்மா இவங்க ரெண்டு பேரும் என் தங்கச்சிங்க தான். இன்னொரு தங்கச்சி இருக்கா, வாயாடி தங்கச்சி, அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்ப வாங்க, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பலாம். சரி அனுசா போலாம். செல்வி, உன்ன நான் வீட்டுக்கு வாடு கூப்பிட மாட்டேன், கையோட இழுத்துட்டே போயிருவேன். போமா எங்க வீட்டுக்கு? சரி மேனி போவோம். செல்வி கொஞ்சம் அந்த பக்கம் வாயா, அத்தைகிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லணும்ல. உங்க அத்தைகிட்ட நீங்க சொல்லுங்க மேனி. எதே கால் வலி எல்லாம் சரியா போச்சா எப்படி? இன்னும் கால் வலிக்குனா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போறேன். ஏடாடி என் மடி வேண்டமா தாயே, நீ இவ்வளவு நேரமா பண்ணின ட்ரீட்மெண்ட் எல்லாம் எனக்கு போதும். நீ பண்ணின ட்ரீட்மெண்ட்ல காலியா உடம்புல இருக்கா இல்லையானே தெரியல. காலே இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கு. இனி அத்தைக்கு கை வலியோ கால் வலியோ கழுத்து வலியோ இல்லனா பல் வலியோ ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு போன போட்டு சொல்லுங்க, நான் உடனே கிளம்பி வந்துருவந்தே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வரட்டா. நான் ஒருத்தி இருக்கிறத மறந்துடவே மறந்துடாதீங்க. அம்மா இனி வாயே திறக்கப்படாது, அப்படியே என் வாயை திறக்க.